இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியாவுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. நம்ம ட்ரைனிங்க்குன்னு வந்துட்டு இப்போ நம்ம ட்ரைனிங்கை வந்துட்டு சும்மா பார்வையை பார்த்துட்ருக்க போ மாதிரி இருக்குது. நம்மளால் வந்துட்டு எதுலேயுமே பர்ஃபார்ம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் சரி ஓகே நம்ம குழந்தை பெற்றுட்டு எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி திரும்ப வந்து ஐபிஎஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு கிளம்ப போகிறாரு. சென்னைக்கு கிளம்பி இங்கே அகாடமிக்கு வரப்போறாரு. வந்ததுமே வந்துட்டு சந்தியாவை பார்த்து நம்ம சிவகாமி அம்மாவும் கூட வர்றதுனால பயங்கரமா வந்துட்டு அவங்களை கட்டி பிடிக்கிறது என்ன, அப்படியே துள்ளி குதிக்கிறது என்ன. சந்தியா இப்பதான் நீ வந்துட்டு என் மருமகன் ப்ரூவ் பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளுக்காக தானே இத்தனை மாசமா நான் வெயிட் பண்ணேன், இப்பதான் அதுக்கு ஒரு விடிவு காலமே வந்திருக்கு. வேலை என்னமா வேலை, குழந்தை எப்ப கிடைக்குதோ அதுதான் வந்துட்டு அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணி வேக வேகமா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண போறாங்க. அப்பதான் வந்து கௌரி மேடம் வந்து சொல்ல போகிறாங்க, இது மாதிரி ஒன் டே இங்கே இருந்துட்டு நாளைக்கு தான் கிளம்புற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்துட்டு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே சிவகாமி அம்மா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாகவே நான் எங்கள் மருமகளை கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு கனவு உலகத்துலேயே இருக்கிறாங்க, மிதந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு வந்து வீட்டில் மூணு குழந்தை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்துட்டு நம்ம சரவணன் இன்னும் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியில் இருந்தது, இன்னும் கொஞ்சம் வேற குற்ற உணர்ச்சியில் வந்துட்டு தள்ளப்படுறாரு. நம்ம பயிற்சியில் வந்து ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.